அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அதாவது இறைவனை நாம் வணங்குவதற்கு ஏற்ற சரியான நேரம் எது, அதே போல் வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்து 6 மணி ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே சொல்லுவாங்க. அது எப்படி பார்த்தாலும் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவனை வணங்குறதுக்கு ஒரு சரியான நேரம் எது, அதாவது விஷ்ணு வணங்குறதுக்கு ஒரு சரியான நேரம் எது, அதே போல் பராசக்தி இல்லை ஸ்ரீ மகாலட்சுமி இல்லை அல்லாவாக இருக்கட்டும், இல்லை இது வந்து ஜீசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கர்த்தாவாக இருக்கட்டும், யாரென்னா இருக்கட்டும், நீங்கள் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்றாலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் அது வந்து 100% நடக்கும் அப்படின்பது ஒரு இது. அப்படி 100% நடக்கும் என்பதற்கு பதிலாக உங்களுக்குள்ள தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே அதில் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதிகாலை பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உசத்காலம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. சூரிய உதயத்திற்கு முன்பே வந்து, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு வந்து உசத் என்ற தேவதை வந்து முதல்ல வந்துட்டு போவாங்க. அந்த தேவதை வந்துட்டு போவாங்க, அதுக்கடுத்து தான் சூரிய பகவானே வருவார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சூரிய பகவானுடைய விரதம் எப்படி செய்யணும், அவர் எப்படி வணங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நமது கோல்டன் கட் திருவிழா யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. இப்போ அந்த உசத்துக்கால டைம் இருக்கு இல்லையா, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு, குறிப்பாக நீங்கள் 3 மணிலேருந்து 6 மணி வரை அப்படின்னு நினச்சிக்குவோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து இறைவனை வணங்குவதற்கு ஒரு சரியான நேரம். ஏன் சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கலைகளுக்கெல்லாம் கலையான, அதாவது கலைமகள் சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அந்த சரஸ்வதி வந்து இந்த உலகத்தையே படைக்கும் பிரம்மாவுக்கு வந்து அவங்க எப்போ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தன்னுடைய நாக்கில் வந்து பிரம்மாவை வந்து நிறுத்தி, அதாவது பிரம்மதேவனை நிறுத்தி 24 கலைகளையும் வந்து சொல்லி கொடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஆக்சிஜன் இருக்கும், நல்ல ஒரு அமைதி இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு, அதனால தான் நிறைய பேர் வாக்கிங்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிரம்மதேவருக்கு வந்து 24 கலைகளையும் கற்றுக் கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி, அதாவது விளக்கு ஏற்றி ஒரு காயத்ரி மந்திரமோ இல்லை உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த ஒரு மந்திரமோ இல்லை ஒரு விநாயகர் மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து 3 முறை அல்லது 6 முறை அல்லது 9 முறை நீங்கள் வந்து அது உச்சரித்து வந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி நீங்கள் அந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும்போது உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்காக அதை நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். அதுக்கடுத்து எத்தனை நாள் இது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்பவுமே வந்து எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு மொழி எழுதுனேன்னா கூட 100 ரூபாவாக எழுதக்கூடாது, 101, 108 அப்படி எழுதுனண்டு. அதுபோல் வந்து நீங்கள் வந்து ஒரு 21 நாள் இல்லை 48 நாள் இல்லை 108 நாள் அப்படி செய்யலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை 48 நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து விளக்கேற்றி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த டைமில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை, கோரிக்கைகளை வந்து இறைவன் முன்பு நினைத்து கொண்டு அவர் முன்னே வச்சுட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். இப்போ 48 நாள் நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியுமா? பெண்கள் வந்து மாதவிடாய் விளக்கு வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த நாள் விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அது 2 நாளாக இருக்கட்டும், 3 நாளாக இருக்கட்டும், 5 நாளாக இருக்கட்டும். ஸோ கண்டினியூவாக வரும்போது பெண்களுக்கு வந்து அந்த 2-3 நாள் விட்டுட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்படி நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்ன, சரி நாங்கள் வந்து விளக்கேற்றி இந்த அதிகாலை பொழுதில் விளக்கேற்றி நாங்கள் 48 நாள் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்போ நாங்கள் செய்கிறது, தெங்கிக்கிழமை செய்கிறதா, புதன்கிழமை செய்கிறதா, சனிக்கிழமை செய்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கே வந்து அது இன்றே வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றிலிருந்து நீங்கள் வந்து ஆரம்பித்து அது எந்த கிழமையாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், எந்த மாதமாக இருக்கட்டும், நீங்கள் நினச்ச அன்றே வந்து அன்றே தொடங்கி இது பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நாங்கள் வந்து விளக்கேற்றிட்டு வழிபட்டு பிறகு ஒரு 4 மணிக்கு 4:30 செய்துறோம். அதுக்கடுத்து நாங்கள் உறங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கடுத்து வந்து உறங்கக்கூடாது, அது ஒரு முக்கியமானது. ஆனால் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த உலகத்தில் வந்து 100%-90% சாதனையாளர்கள், சாதித்த நபர்கள் எல்லாமே அதிகால பொழுதில் எழுந்திருத்து ஒரு பழக்கமுடையவர்கள் தான். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சாதனை செய்திருக்கிற சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலும் அதிகாலை பொழுதில் எழுந்துக்கிட்டு அவங்க வேலை செய்திருக்கிறாங்க,
அந்த டைமில் வந்து ரீடிங் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை தியானம் பண்ணுறது, இல்லை அவங்க பர்சனல் ஏதாவது டைரி செய்கிறது, பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்திருக்காங்க. ஸோ 90% சாதனை புரிந்த நபர்கள் எல்லாமே அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்களுடைய வேலைகளை வெற்றிகரமாக செய்தார்கள். கடைசியாக என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் வந்து 48 நாள் வந்து விளக்கேற்றி அந்த மந்திரத்தை சொல்லி கோரிக்கைகள் எண்ணங்கள் அதாவது லட்சியங்களை வச்சு நாங்கள் இது பண்ணுறோம், அதுக்கடுத்து வீட்டில் வேறு யாராவது தூங்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல, அவங்க தூங்கினா கூட பரவாயில்ல, நீங்கள் மட்டும் அதாவது அதிகாலை பொடி எழுதிட்டு விளக்கேற்றி விட்டுட்டு ஒரு மந்திரத்தை 3 முறையோ 6 முறையோ அல்லது 9 முறையோ சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஒரு லட்சியங்கள் உங்களுடைய ஒரு இலக்குன்றது இருக்கும், அதாவது மற்றவர்கள் வந்து உறங்கி கொண்டு இருந்தாலும் அது பரவாயில்லை, நீங்கள் மட்டும் எழுந்திருத்து கூட வந்து அதாவது விளக்கேற்றி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய லட்சியங்களை உங்களுடைய ஆசைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யலாம். ஸோ மற்றவர்கள் உறங்கி கொண்டு இருந்தாலும் அது பரவாயில்லை. அதுக்கடுத்து நாங்கள் எத்தனை விளக்கு எழுத்தணும் அப்படின்றது இது போல் என்கொயரி பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தால் அது எங்கேயோ போயிட்டுருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கு இல்லை 2 விளக்கு அது உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம். ஸோ இது என்னென்னா, இது டோட்டலாக என்ன சொல்லப்படுதுனா, அதிகால பொழுதில் சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் எழுந்திருத்து இந்த விளக்கேற்றி இப்படியெல்லாம் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும், உங்கள்கிட்ட ஆக்சிஜன் வந்து நிறைய இருக்கும். எப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நல்ல மனநிலை தெளிவான மனநிலை உங்களுக்கு வருதோ, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எப்படி என்று ஈஸியாக யோசனை பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் இறைவனை வணங்குவதற்கும் ஒரு நல்ல மனநிலை நாம் பெறுவதற்கும் ஒரு நம்ம சாதனையாளராக வருவதற்கும் அதற்கும் ஒரு படி மேலாக நம்ம வந்து ஒரு மந்திரங்கள் இவெல்லாம் வந்து இறைவனிடம் நமது ஆசைகளை கோரிக்கைகளை நமது வந்து லட்சியங்களை சமர்ப்பித்து அதே எண்ணத்துடன் நாம் செயல்படும் போது நமது ஆழ்மனம் வந்து அதாவது சூப்பர் கான்சியஸ் என்ற ஆழ்மனம் வந்து விழித்து கொள்ளும். அது விழித்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனை வணங்குவதற்கு எல்லா தேவாதி தேவர்களும் வணங்குவது இந்த பரம்பொருளை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 3 மணி இல்லைனாலும் பரவாயில்ல, 4 இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்காவது எழுந்திருத்துருங்க. சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் எழுந்திருத்து விட்டால் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பழக்க நல்ல பழக்க வழக்கங்களை வந்து வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கூட கற்றுக் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 5:30 எழுந்திருச்சா கூட நல்லது தான். நன்றி, வணக்கம்.